திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கல்லூரி மாணவரின் கொலை வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். ஈச்சங்காடு மேட்டில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட செங்கல்பட்டு மன்னிவாக்கத்தை சேர்ந்த பிரேம்குமார் என்ற கல்லூரி மாணவரின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பிரேம்குமாரை காதலித்த பள்ளி மாணவிகள் பேசிய ஆபாச வீடியோவை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி பிரேம்குமார் பணம் வசூலித்ததும் இதனால் மாணவிகளின் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் அசோக் என்பவர் தனது கூட்டாளிகள் லெவின் ஞானசேகர் ஆகியோருடன் சேர்ந்து பிரேம்குமாரை கொலை செய்ததும் தெரியவந்தது. முன்னதாக ஞானசேகர் கைதான நிலையில் அசோக் மற்றும் லெவின் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் சரண் அடைந்தனா்.